காஞ்சன விஜயசேகர மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பாக 66% அந்த வரி அதிகரிப்பு தொடர்பாக மின்சார கட்டணம் அதிகரிப்பது தொடர்பாக கூறியிருக்கிறார். இந்த மின்சார கட்டண வரி அதிகரிப்பு தொடர்பாக தங்களுடைய கருத்து மாறாமைகின்றது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியால் மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றனர். ஏற்கனவே பல மடங்கால வந்து மின்சார அந்த கட்டவண்டி தொகை வந்து பல மடங்கால வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ மேலதிகமாக வந்து இருக்கிற இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து கிட்டத்தட்ட 66% கூட்டப்போவதாக வந்து அறிவித்திருப்பது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் வந்து ஒரு பாரிய ஒரு அரசியல் மோசடி என்று தான் நாங்கள் கூற வேண்டும். அரசியல் மோசடி என்று சொல்வதற்கான காரணம், அமைச்சராக இருக்கலாம், இந்த அரசாங்கமாக இருக்கலாம், இந்த சுமையை வந்து மக்கள் மட்டத்திலே செலுத்துவது ஏதோ மக்கள் செய்த ஒரு தவறுண்ட கோணத்திலையும், மக்களாகவே வந்து அந்த சுமையை வந்து கூட்டாக வந்து சுமர்க்க வேண்டும் என்ற கோணத்திலையும் தான் அவர்களுடைய நியாயங்கள் வந்து சொல்லப்பட பார்க்கின்றது. ஆனால் மாறி வந்த ஒவ்வொரு கட்சியுடைய ஆட்சியும் அந்த நிலைமைகளை வந்து சரியாக கையாளாமல் வந்து பிழையான தீர்மானங்கள் எடுத்த காரணத்தினாலும் எல்லாத்துக்கும் அப்பால் வந்து அதுவும் விசேஷமாக வந்து இந்த ராஜபக்ச தரப்பண்ட காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற ஊழல் மோசடி இன்றைக்கு நாட்டினுடைய சொத்தினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஒரு பகுதியை மோசடி செய்து தங்களுடைய சொந்த பொக்கட்டுகளை நிரப்பி இன்றைக்கு வெளிநாடுகளில் வந்து அந்த நிதிகளை வந்து மறைச்சி வச்சிருக்கிறது தான் இந்த நாட்டு இந்தளவு தூரத்துக்கு மோசமாக விழுகிறதுக்கான பிரதான காரணமாக இருக்குது. அந்த மோசடி செய்த அந்த பணத்தை திருப்பி செலுத்தினாலே வந்து இந்த மக்களுக்கு வந்து உண்மையிலே வந்து சுமையை வந்து மற்ற மாதிரி நாங்கள் ஒரு சலுகை கொடுக்குற அளவுக்கு வந்து நிலைமையை மாற்றலாம். அதை செய்யாமல் மோசடி அடித்தவர்களை பாதுகாத்து அவர்களுடைய அந்த காசை அவர்கள் தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி போட்டு அந்த மோசடியாலே உருவாக்கப்பட்ட நிதி வெற்றிடத்தை வந்து மக்களுக்கு இன்னும் மேலதிகமான சுமையை ஏற்படுத்துகிற வகையில் வந்து எடுக்கிற முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே வந்து இந்த அரசு தொடர்ந்தும் ஜனநாயக விரோத செயல்பாடுகளில் இறங்கி தொடர்ந்தும் அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு வந்து தாங்கள் மோசடி செய்த நிதிகளை வந்து தாங்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பாக வந்து எதிர்காலத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த ஜனநாயக உரிமைகளுக்கு வந்து இடம் கொடுக்காது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி ஒரு நேர்மையான உரிமைக்காக போராடுகின்ற தமிழர்களாக இருக்கலாம், நியாயத்துக்காக போராடுகின்ற சிங்கள தேசத்து மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அனைவரையும் ஒரு ஒரு அராஜகம் ஊடாக அடக்கி ஒடுக்கி தங்களுடைய நிலங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு ஒரு வழியில் மட்டும்தான் செயல்பட வேண்டும் என்றது இன்றைக்கு உறுதி. அதனால தான் ஒரு தேர்தலே முகம் கொடுக்க முடியாமல் இன்றைக்கு அந்த தேர்தலை ஏதோ ஒரு வகையில் தடுப்பதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தலுக்கான அழைப்பை தொடுத்துவிட்டு தேர்தல் அர்ச்சகர் தற்பொழுது அதற்குரிய பழியை அரசாங்கத்தின் மீது போட்டுள்ளார். ஒரு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் இந்த தேர்தல் தொடர்பானவர்களுடைய உண்ணாயத்தங்கள் மற்றும் இதனை கருத்தில் கொண்டு ஸோ எங்களை பொறுத்தவரையில் வந்து தேர்தலை தவிர்க்கவே முடியாது. அது அரசாங்கம் வந்து அதை பிற்போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கும், அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மக்களுடைய விழிப்புணர்வும் மக்களுடைய கடும் அழுத்தம் காரணத்தினாலே வந்து தேர்தல் வைத்தே ஆக வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி வந்து இந்த அரசு தரப்பை வந்து கழித்து மக்கள் ஒரு தேர்தலுக்கு தயாராகி இந்த தேர்தல் நடத்தே ஆக வேண்டுமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துவது மட்டும்தான் இந்த நிலைமையை வந்து உறுதிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் இதுதான்
என்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற பட்சத்திலே தான் மேலே வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுக்கும் வந்து ஒரு துணிவு வேணும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண அரசாங்கம் இல்லை, இது ஒரு இது ஒரு மிக மோசமான, நான் நினைக்கிறேன், ஜனநாயகத்தை மறக்கின்ற அரசாங்கங்களை வந்து இலங்கை பிரித்தானியர்கள் வெளியேறின காலத்தில் இருந்து எடுத்து பார்த்தால் வந்து இது ஒரு ஒரு முதலாம் இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. இதுக்கு முதல் வந்து ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அந்த போர் அந்த சூழலை பயன்படுத்தி வந்து படுமோசமாக நடந்து கொண்டவன். இது போர் இல்லாத ஒரு சூழலில் வந்து இந்தளவுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு எதிராக வந்து செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கிற இடத்துல வந்து அரசு உத்தியோகத்தர்களும் வந்து நிச்சயமாக வந்து பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மக்கள் தாங்கள் எடுக்கிற முடிவுக்கு பின்னால் மக்கள் மிகவும் உறுதியாக இருப்பினும் என்ற ஒரு நம்பிக்கை வார இடத்துல தான் இப்படிப்பட்ட சூழலில் வந்து அரசு உத்தியோகத்தர்கள் வந்து துணிஞ்சு இந்த முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களை பொறுத்தவரை எங்கடமைப்பு வந்து இந்த தேர்தல் உரிய நேரத்தில் நடக்கும்ன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம். மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிலே அரசோடு பொழுது முனைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன் அண்மையில் மக்களினுடைய கருத்தியலை வெளிப்படுத்தி இடம்பெற்ற போராட்டத்தில் இடம்பெற்ற கைதுகள் அனைத்தும் அரசியல் நாடகமெனவும் போராட்டத்தில் நேரடியாக செல்வராசா கஜேந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் கலந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்றவாறாக கொச்சைப்படுத்திய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தங்களுடைய போராட்டத்திலே நேரடியாக பங்கு கொண்டிருந்தால் போராட்டத்துக்கு தலைவர் அழைக்கின்ற பொழுது இருவரும் நேரடியாக சென்றிருந்தால் அவர்களுடைய கருத்தியல்களை கேட்டிருக்கலாம் என்றவாறாக ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தங்களுடைய அது மக்கள் தீர்மானிக்கட்டும். அங்கஜன் ராமநாதனுக்கு வந்து எந்த அளவு தூரத்துக்கு வந்து மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு அவருடைய கருத்துக்களுக்கும் வந்து அவர் செய்த அவரும் இந்த மோசடிக்கு வந்து ஒரு முக்கியமான ஆள். அவர் தனிப்பட்ட முறையில் வந்து அரசியலுக்கு வாரத்துக்கு முதலே வந்து மோசடியில் ஈடுபட்ட ஒருவர். ஆகவே அவர் இந்தளவு தூரத்துக்கு மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்று எதிர்காலத்தில் பார்ப்போம். அதாவது நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் வந்து தேசிய தலைவர் பிரபாகரனோட அவருடைய வழி நேரடி வழிகாட்டலில் வந்து நாங்கள் 2001 ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நிறைய வேலைகளை செய்திருக்கிறோம். வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கூட ஒளிவிகார குழுவுக்கு வந்து ஆரம்பத்தில் ஜோசப் பிரகாசிங் ஐயாவும் அதுக்கு பிறகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தான் அதுக்கு தலைவராக இருந்தது. தேசிய தலைவர் பிரபாகரன் தான் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தது. வந்து ஆகவே வந்து இந்த இனப்படுகொலை செய்கிற சிங்கள அரசோட காட்டி கொடுக்குற வேலையை வந்து 30 வருஷத்துக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிற ஒரு தரப்பு வந்து எங்களை நோக்கி இந்த கேள்வி இருக்கிறது எந்த விதமான அருகதையும் இல்லை. இது மக்களுக்கு நல்லா தெரியும். வந்து கடந்த 13 வருடங்களாக கூட வந்து தெருவில் நின்று இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து போராடுறது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்கடை இயக்கம் மட்டும்தான். வந்து ஆகவே வந்து மக்கள் உரிய நேரத்தில் உரிய பதில்களை சொல்லிக் கொள்வார்கள். மீன்பிடி அமைச்சர் இலங்கை மீனவர்கள் ஏற்கனவே பிரச்சனைக்குள் தங்களுடைய இலங்கை மணிப்படைகளால் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் டக்ளஸ் நிர்வாணந்த அவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் இந்திய மீனவர்களையும் அனுமதிப்பதாக ஒரு கருத்தியல் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். வடக்கு கிழக்கு மீனவர்கள் சார்ந்து தங்களுடைய கருத்துவாங்க. நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். எங்களை பொறுத்தவரையில் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 36 வருஷமாக வந்து இந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து எங்களுடைய கடத்தொழில் செய்கிற மக்களுடைய தொழில் படும் மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கே வந்து நஷ்டஈடு கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு பின்னணியில் அவர்களோட தொழிலுக்கு வந்து போட்டியாக வந்து இந்த கடற்பரப்புக்கு சொந்தமில்லாதவர்களுக்கு வந்து இடம் கொடுக்குறான்றதை வந்து ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயம் மட்டுமல்ல, ஒரு மிக தெளிவாக வந்து ஒரு இனவாத நோக்கத்தோடு வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தமிழ் தேசத்துடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அளிக்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த கடற்கரை பிரதேசத்தை முற்றுமுழுதாக வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு சிங்கள மயமாக்குறதுக்கும் ஆக்கிரமிக்கிறதுக்கும் உரிய ஒரு நடவடிக்கை என்ற அத்திவாரமாகத்தான் நாங்கள் இந்த கருத்துக்களை பார்க்குறோம். இது டக்ளஸ் தேவானந்த ஒரு ஒட்டுக்குழு தலைவர் அவருக்கு தெரிஞ்சதே வந்து இனத்தை காட்டி கொடுக்குறார். அப்போ அது ஒரு புதுசான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து அதுக்கு சமமாக வந்து தமிழரசு கட்சியுடைய சுமந்திரன் வரவேற்றிருக்கிறார், பல்வேறு வேறு வேறு தரப்புகளும் வந்து வரவேற்றிருக்கிறது வந்து மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நாங்கள் நெடுகளும் சொல்லிக் கொண்டு வருகின்ற விஷயம் என்றால் வந்து இவர்களுக்கும் இந்த டக்ளஸ் கும்பலுக்கும் இடையில் ஒரு வேறுபாடும் இல்லை.
ரெண்டு இருந்து எல்லா தரப்பும் வந்து ஒற்றையாக செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா தரப்பும் வந்து 13 திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு தமிழ் அரசியல் அபிலாஷைகளை வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கிறதுக்கு செயல்படுறவர்களுக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனை இருக்க போகிற இல்லையே, தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சிந்தனை இருந்தால் மட்டும்தான் தமிழ் கடற்பரப்பு தமிழர்களுக்கு ஒரு தனித்துவமான பொருளாதாரம் நினைக்க வேணும். தமிழ் தேசிய சிந்தனை இல்லாதவர்களுக்கு வந்து அது எங்கே போனாலும் வியாபாரம், யார்கிட்டேருந்து அதை தொழில்களை விற்று யார்கிட்டேருந்து கமிஷன் எடுக்கலாம்ன்ற கோணத்தில் மட்டும்தான் சிந்திப்பார். ஆகவே தேசியவாதம் இல்லாத எவருமே இந்த மக்களுடைய உண்மையான வாழ்வாதாரத்துக்கு வந்து முகம் கொடுக்க போகிறது இல்லைன்ற வந்து உறுதி, அதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இது இப்போதைக்குத்தான் வெளிப்படையாக வந்து கதைக்கிறார். இதுக்கு முதலே வந்து இந்த அடிப்படையில் தான் செயல்பட்டு வந்திருக்கார். ஒரு இனத்துடைய போராட்டத்தை வந்து காட்டிக்கொள்வார், வேறு என்ன நோக்கத்துக்காக செயல்பட்டுருப்பார். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை அவர் சொல்லியிருக்கிறத வந்து பெருசாக நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம், ஆச்சரியமாக பார்க்குறது தான் உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு நான் ஏற்கனவே வந்து என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். எங்களோட அமைப்பு இந்த தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்ற விவாதம் வந்து கனகாலமாக நடக்குது. 2009 மே மாதம் 18 இருந்து இது சமூக மட்டத்தில் வந்து பேசப்படுற விஷயங்கள். நெடுமாறன் அவர்கள் வந்து இதுக்கு முதலும் வந்து சொல்லியிருக்கார், தலைவர் வெவ்வேறு போராட்டம் வடிக்கும் நினைக்கிறேன். இது 3வது தலைவர் அவர் சொல்கிறாரு. ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் உதுவல்ல வந்து சிக்கப்பட வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது. நாங்கள் எங்களோட அமைப்பு அந்த அடிப்படையில் வந்து செயல்படுறவர்கள் அமைப்பும் இல்லை. மாறாக இதை தாண்டி வந்து எந்த லட்சியத்துக்காக வந்து தேசிய தலைவர் செயல்பட்டாரோ, எந்த லட்சியத்துக்காக வந்து ஆயிரக்கணக்கில் வந்து போராளிகள் தங்களோட உயிர்களை தியாகம் செய்தார்களோ, எந்த லட்சியத்துக்காக வந்து போராளிகள் கடுமையாக வந்து உழைத்து அதால் கடும் மோசமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, அந்தளவு தியாகங்களுக்கு நேர்மையாக வந்து நாங்கள் தொடர்ந்து நடந்து கொள்ள வேணும்ன்றது எங்களுடைய கடமை. அந்த லட்சியத்துக்கு நேர்மையாக தமிழ் தேசத்துடைய அங்கீகாரத்துக்கும் தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுறதுக்கும் சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய தேசத்து மக்கள் இருக்க வேணுமென்ற ஒரே ஒரு லட்சியத்துக்காகத்தான் நாங்கள் செயல்படுவோம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய கடமையும் நாங்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய முறை. அதை விட்டு விட்டு இதே தரப்புகள் தலைவர் வரப்போறாரு பெரிய அளவில் வந்து கதைக்கிற தரப்புகள் ஏதோ தங்களுக்கு வந்து இந்த போராட்டத்தில் கணிசமான விசுவாசம் இருக்கிறன்ற மாதிரி காட்டிக்கொள்ள விரும்புகிற தரப்புகள் வந்து அந்த போராட்டம் முன்னெடுத்ததுக்கு நேர்மாறாக இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 13வது திருத்தத்துக்கும் இந்திய வல்லரசுடைய நலங்களுக்குமாக மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இது மக்கள் நல்ல சுகமாக வந்து அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அந்த கருத்தில் வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ இந்த போராட்டம் வந்து இந்தியாவுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் செயல்பட்டன்ற மாதிரி தான் அந்த அறிக்கையை பார்த்தால் வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவ எல்லாம் எந்த கோணத்திலே எப்படி எல்லாம் நடக்கிறான்றத வந்து நான் நினைக்கிறேன். 13 வருஷமாக நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம் தானே, எங்களை மக்களும் இதை சரியாக விளங்கி கொண்டு வரணும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.